கோடைக்கு பேய் அப்படிச்சிருக்கு இல்ல சாமி வந்திருக்கு ரெண்டு ஒண்ணுதான் ஏய் போடங்க ஏய் போயிடா பை யார் வந்து தெரியல சாமின்னு சொல்றான் பை என்ன கோடைங்க மட்டும் மரியாதலாம் பேசுறான் ஏய் பெருமாளே என்ன பேர் சொல்றாங்க அங்கடா போச்சு யார் வந்து தெரியல அழகர் வந்திருக்கடா அழகர் வந்திருக்க என்ன கூப்பிடுங்கடா நான் உங்களுக்கு எடா செய்யணும் மூணு நாலு வருஷமா மழை தண்ணியே இல்லாம காடுகரையெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு இந்த ஊரை பிடிச்சிருக்கிற பஞ்சம் தீரணும் இந்த ஊரே நல்லா செழிப்பா இருக்கணும் சாமி நல்லா தானே கவனிச்சுட்டு சாமி எடுத்துடா கவனிச்சுக்க கடன் சாமி விட்டா போதுமா சிறப்பா கும்பிடணும்டா மிக சிறப்பா கும்பிடுன ஊரே சுத்தமா இருந்து என்ன ஏழு சப்பரம் அலங்காரம் பண்ணி கொட்டு முழக்கு வானவடிக்க கரகாட்டம் ஊரே அம்மக்கிழமை கொண்டாடா ஊரே அம்மக்கிழமை கொண்டாடா அது மட்டும் இல்ல இந்த கோயில எனக்கு பூசம் செஞ்சுக்கானே என் மயம் கோடாங்கி அவன் மன நோகம் நடந்துங்கடா அவன் பாவம் பச்சை பிள்ளடா அவனுக்கு வேணும் கொடுங்க மாமா அடிச்சு விடுற மாதிரி நீ காசு அள்ள போறான் அப்பத்தே அழகு மனம் குளிர்ந்து நல்ல மழை பெஞ்சு ஊரு காடு கரை கம்மல் எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கும்டா நல்லா செழிப்பா இருக்க செஞ்சிடற சாமி நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடற சாமி ஓடுங்கடா கணிக்க ஓடுங்கடா இது எப்படியா பத்து இப்ப விக்கிற விளாசிக்கு சேர்த்து போடுறா வணக்கம் பெரியம்மா வணக்கம் பெரியம்மா உட்காருங்க 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 வீட்டுல யாரும் இல்லையா என்ன விஷயம்ப்பா திருவிழாவுக்கு வசூலுக்கு வந்தோம் வடக்கு தெரு கணேசனுக்கு கல்யாணமா இருங்க நான் சொல்றேன் பெரியம்மா கோயில் திருவிழாவுக்கு காசு காசு வாங்க வந்திருக்கான் அப்படியா சடங்கிட்ட பத்திரிக்கை ஒன்று கல்லையா பொண்ணு தாயி பொண்ணு தாயி வீட்டில் இல்லையா உழ வைக்க நேரம் சொல்லு நீங்கள் செத்த வச்சு வாங்க இச்சு எடுக்கிற நிலைமை ஆகி போச்சு போங்க வர்றோமா போயிட்டு வாங்க வந்துட்டாங்க அதுக்கே என்னத்தா குரலு கெடுச்சு அது யாரு கோயில் வரி வசூல் பண்ணி போறாமா பெருங்குடி அம்மனம்மா போட்டு கடிச்சு அம்மனம்மா எனக்கு நீ காசு குடுத்துட்டு போறா சர்வது குடிய போறேன் சின்ன பேல போய் அடிச்சுக்கிட்டு இருக்க என்னங்கயா இவன் சர்வது குடிக்கல யார் யாருதா காசு காசு போட்டு உயிர் எடுக்கிறாங்கயா காசு அந்த மரத்துல வைக்குது நீங்க என்ன விஷயமா ஐயா வந்திருக்கீங்க ஒண்ணுமில்ல அப்புறம் வர்றான் ஆ பணம் இருந்தா தரமாட்டா செல்லாம் இடகுறையா பார்த்துக்க என்ன இன்னும் மைனரே டவுனுக்கு கமிஷன் கிடைக்க போயிருக்கிறா சொன்னாங்க டவுன்ல இருந்தா வர்றேன் நேற்று ராசாத்தி கைமாத்தா பணம் கேட்டுருந்துச்சு பாவம் கஷ்டப்படுற பொண்ணு அதான் நேரில் பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சரி சரி நீ கொடுக்க வந்தியோ வாங்க வந்தியோ அது ஓம்பாடு நாங்கள் கோயில் வசூலுக்கு வந்திருக்கோம் கோயில் வசூலுக்கு வந்திருக்கீங்களா இவ வேற காசு கேட்டு இல்லைன்ட்டான் நான் கேட்கும்போது மட்டும் இல்லைன்னு சொன்னீங்க இது கூட ஓசியில எனக்கும் சேர்த்து எழுதி விடுங்க மைனர் 25 ரூபா ராசாத்தி 25 ரூபா இந்த விஷயம் என் பொண்டாட்டி தெரிய வேணாம் ஊருக்கே தெரிஞ்சது தானே இது புதுசுங்க விளங்கிரும் திருவிழா சிறப்பா நடக்கும் இந்தாங்க கோடாங்கி வாழைப்பழம்னு எழுதிக்கிங்க எதுக்கு கேட்குறாய் வரி என்னோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் மேய்ச்சாயா நாற்று நட்டாயா களை வறுத்தாயா மாவனா மச்சானா மானம் கட்டவன் சார் பையன் எப்படி படிக்கிறான் பார்த்தீங்களா சும்மா படிக்கிறது மாதிரி நம்மளை வையிறாய்யா போங்க சார் சின்ன பையனை போய் சந்தேகப்படுறீங்க கையில் இங்கிலீஷ் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு வரலாறு படிக்கிற மாதிரி நடிக்கிறானியோ இந்தாங்கய்யா ஆ எனக்கு ஒரு யோசனைப்பா
பேசாம மலையாளம் வந்துடாது கூட்டியாந்து வெத்திலையில் மை போட்டு பார்த்தா கரெக்டாக சொல்லிடுவானாப்பா. அதுவும் சார் தான் உள்ளூர் கோடாங்க இதில் சம்மந்தப்படுத்துறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வரும்ப்பா. ஆமாம், கோடாங்க ஏதாவது அடிச்சு விட்டு அது தப்பாயிருச்சுன்னா நாளை பின்ன அவனால் பொய் சொல்லி பிழைக்க முடியாதுல்ல. யோ, என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? என் தொழிலை கவலைப்படுத்தி பேசுறீங்களா? என்னை பேசுறது அந்த அழகரை பேசுறது மாதிரி என்னை கூடி மாடி அசிங்கப்படுத்திட்டீங்களா? உங்களை பாத்துக்கிறேன் நானு, பாத்துக்கிறியா? வெளியிருந்து எந்த கோடங்க நீங்க கூட்டி வரணும் பாத்துக்கிறேன் நானு. இந்த ஊர் எல்லையில அவன் கால் வச்சுவனா இல்ல நான் தான் அவனை வைக்க விட்டுவனா? அவன் எப்படி ஊருக்கு புசோட திரும்பி போறேன்னு பாத்துக்கிறேன் நானு. கட்டடா கட்டடி பூச கட்டா, அப்ப தெரியுமையா யாருமா பெருமா உங்களுக்கு? என்னையா கவலைப்படுத்தி பேசுறீங்க? பாத்துக்கிறேன். என்னைய அப்படி அவுத்து போட்டு வந்திருக்க? அது கோபத்துல அவந்துக்கிருச்சு. நான் உன் வேட்டிய சொன்னையா? வேட்டி எங்க? கோபத்துல அவ தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். யாரு மேல கோபம்? நம்ம ஊருக்காரங்க. எதை வெளியிருந்து கோடாங்க கூட்டு வந்து குறியாக்க போறீங்களா? அவன் எப்படி பாக்குறேன்னு பாத்துக்கிறேன். நீ சுடுதண்ணிய காவி. எதுக்கு சுடுதண்ணி? காட்டேரி பூசை கட்ட. நீ காட்டேரி பூசை கட்டு, இல்லாட்ட இன்னொரு பொண்டாட்டி கூட கட்டு. சுடுதண்ணி வேணும்னு என் தாலி அக்காத. நானே தேவி. பாஸ்கர் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. மல்லையாபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. மல்லையாபுரமா? பெரிய வில்லங்கம் பிடிச்சாலா செய்வீங்க? முன்னாடி இருந்து எஸ்ஐ ட்ரான்ஸ்ஃபரில் தூக்கிவிட்ட ஆளு தானே நீங்கள்? ஐயா நாங்கள் எதுவும் பண்ணலங்க. தெரியும், உங்கள் ஊரில் ஆனவனா திருட்டு, திருவிழானா வெட்டு குத்து, அதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. பக்கத்தூர்காரங்க எங்கள் பேரில் இருக்க பொறாமையினால ஒன்றுக்கு ரெண்டாக திருச்சி சொல்கிறாங்க ஐயா. ஆமாம், திருச்சி விட்றாங்க. உங்களை கிட்ட அவங்கள சொல்லுங்க, அவங்கள கிட்ட உங்களை சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்திருக்காங்க. குதிரை காணாமல் போயிடுச்சாய்யா. என்னது குதிரையை காணாமா? யோ, குதிரையை காணா கழுதையை காணான்ட்டு இது என்ன போலீஸ் ஸ்டேஷனாக மாட்டுத்தோனியா? கழுதை என்கிட்ட மேஞ்சிட்டு இருக்க போய் தேடி பாருங்க. இல்லையா, அது வந்து சொன்னா போக மாட்டீங்களா? சரி, குதிரை யாருதியா? அழகர்சாமி இதுங்க. யார் யார்? அழகர்சாமி. உங்களை யாரும் அழகர்சாமி இல்லையா? இல்லைங்க ஐயா. குதிரையை பறி கொடுத்த வராமல் நீ எதுக்கு வந்தீங்க? போய் அழகர்சாமி வர சொல்லுங்க ஐயா. அவர் வரமாட்டாருங்க ஐயா. ஓ, அவ்வளோ புரியாதா அவர்? ஐயா, அழகர் சாமிங்கிறது சித்திர திருவிழாவில் ஆற்றுல இறங்குவார அவர் தாங்க ஐயா. என்ன அழகர்சாமி சித்திர திருவிழா உழப்பிட்டு இருக்க? யோ, ஸ்டேஷனுக்கு வரங்கிற பயங்கர இல்லாமல் தண்ணி எப்படி உழகிட்டுருக்கியா? பயங்கரியா பிரச்சனையா ஐயாவுக்கு ஒன்றும் சரியா புடிபடல. ஐயா நான் தெளிவாக சொல்கிறேங்க ஐயா. யார் நீ? தெளிவாக சரி சொல்லு பார்ப்போம். ஐயா காணாமல் போனது குதிரை தாங்க. ஸோ ஐயா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நெசமான குதிரை இல்லைங்க, அது மரத்தால் செஞ்சது. அழகர் சாமின்றது மனுஷன் இல்லையா, சாமி. அவரோட குதிரை வாங்கினதான் காணாமல் போயிடுச்சு. ஐயா, மலை அடிவாரத்துக்குள்ள இருக்க மண்டபத்தில் வச்சுருந்தாங்க, அதை தாங்க யாரோ களவாண்டு போயிட்டாங்க. எப்போயா கடை போச்சு? முந்த நாள் வரைக்கும் இருந்துச்சுயா, நேற்று தான் காணாமல் போயிருக்கு. ஐயா யாரோ வேண்டாதவங்க தான் ஐயா, இந்த திருவிழாவை நிப்பாட்டு மட்டும் குதிரையை தூக்கிட்டு போயிருக்காங்க. வேண்டாதவங்கண்ணா? அப்படி யார் ஊருக்குள்ள இருக்குது? சரி சரி, இங்கே சொல்ல சங்கடம் வந்தா தனித்தனியாக உள்ள சொல்லிட்டு போங்க. ஐயா நான் தாங்க மலையாபுரத்துக்கு பிரசிடென்ட்டு. இதுக்கு முன்னாடி நாயக்கம்பட்டி லட்சுமணசாமி மாமா தான் 20 வருஷமாக பிரசிடெண்டாக இருந்தாங்க. அவர் நமக்கு நெருங்கிய சொந்தமுங்க. ஆனால் பாருங்க, விதிவசத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டார். அதுக்கு பிறகு வந்த எலெக்ஷனில் நம்ம சாதி சனமெல்லாம் சேர்ந்து என்ன தான் நிற்கணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமணசாமி மாமா மகன் வரதராஜன் என்னை எழுத்து நிற்பேன்னா, நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி கேட்காம நின்று எலெக்ஷனில் தோற்று போயிட்டான். அதுலேருந்து பாருங்க ஐயா, ஒவ்வொரு வருஷமும் எங்கள் ஊர் திருவிழாவை நடத்த விடாமல் ஏதாவது ஒன்று பண்ணி நிறுத்திப்படுறாயா? திருவிழா நிப்பாட்டதில் அவனுக்கு என்ன ஆதாயம்? திருவிழா நல்லபடியாக நடந்த அழகர் ஆற்றுல இறங்கிட்டா எங்கள் ஊரில் மழை தண்ணி பெஞ்சிரும்ல. அழகர் ஆற்றுல இறங்க மழை பெய்யுமா? ஆமாம், இத்தனை வருஷமாக அப்படித்தானே மழை தண்ணி பெஞ்சிருக்கு. ஐயா அந்த வரதம்பாய் தான் அந்த குதிரையை திருடி இருக்கணும். ஐயா பிரசன்ட் இருக்காரு, அவர் பையன் ராமகிருஷ்ணன், சின்ன சாமி பையன் கணவன் கூட்டாளியா, சாமி இல்லை சாதி இல்லைன்னு சொல்லிட்டு திரிகிற பயிலு. அவங்க தான் குதிரையை திருடி இருக்கணும். ஊரில் எல்லாரும் என்னையா கண்ணாசரி கண்ணாசரின்னு தான் கூப்பிடுவாங்க ஐயா. அந்த காணாமல் போன குதிரையை செஞ்சது நான் தான்யா. ஒரே மரத்தில் கடைஞ்சது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடக்கத்துக்கார பயிலுங்க ஒரு 4 பேர் கம்பளி துணி விற்க வந்தாங்க. அவங்க இந்தியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க கலவான் இருப்பாங்களோ. நான் உன்னை கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேட்குறியா?
ஏன் டவுட் என்னன்னா சார், போன திருவிழாவில் நாலு வெள்ளக்காரங்க வந்திருந்தாங்க, நான் தான் கூட மாட இருந்தவங்களுக்கு ஒத்தாசை பண்ணேன். அவங்க குதிரையை படம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ குதிரையை பார்த்து வெரி பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல்னு சொல்லிக்கிருந்தாங்க. ஒரு வேளை ஐயா எப்படியாவது குதிரையை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ஐயா. ம், கண்டுபிடிச்சிடலாம், போய்ட்டு வாங்க. ம், வரங்க ஐயா. சார் என்னையா குழு எதுவும் கிடைச்சா சார்? யோ சும்மா அறியா, அவங்க ஒன்றே என்ன இந்தவரை எல்லோரும் சந்தேகப்படுறாங்க. பக்கத்தூரில் ஆரம்பித்து ஃபாரின் வரைக்கும் போய்ட்டு வந்துட்டாங்க. இவங்களை இப்படியே விட்டான் பக்கத்தூருக்காரங்களுக்கு, இவங்களுக்கு இப்படி விட்டு கொடுத்தா போல. ஆமாம் சார், ஆமாம் சார். நீயும் நம்ம வேலும் போய் மல்லையாவரத்தில் திருவிழா முடிவு வரைக்கும் தங்கிடுங்க. சரி சார். சரியா? அடுங்க சார். ஓகே சார். யோ பிரச்சனை வராமல் பார்த்தீங்க. சரி சார். மொதல் நீங்கள் எதுவும் பிரச்சனை வேணாங்க. சரி சார். இல்லை சார், ஏதாச்சும் சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டுங்க. வணக்கண்ணே. என்ன ஊருக்கு புதுசா? ஆமாண்ணே. யார் வீட்டுக்கு வந்திருக்க? கைலாச வீட்டுக்கு தானே. எந்த கைலாசம்? கைலாசம் பெரியருப்பு பையன் இருக்கார்ல, தாத்தா இருக்கார்ல, அவரோட பேரனே. ஏய் இங்க வாயா. என்னண்ணே? உன்னை பார்த்தா கலாயினி பையனக்கா இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேங்க, நானும் உங்க குரூப் தான். ஏய் என்ன ஒன்னோட இங்கிலீஷ் சேர்த்துக்க இருக்க? 245 148 நானும் உங்களை மாதிரி போலீஸ்காரன்டியா. அப்படியா? உங்க எஸ்ஐ தான் இந்த ஊருக்கு என்ன வேக பார்க்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. வாக்க வந்திருக்கியா? பக்கத்துல ஆள் இருக்காங்களா? நான் எங்க வந்த விஷயம் யாரு தெரிய கூடாது சொல்ற புரியுதா? என்ன அதே அறியா மொத்தமா கிளம்பிட்டீங்க? வெளியூர்ல இருந்து மலையாள கூட இங்க வர்றாருல, அதான் கூப்பிட போறோம். சரி போங்க. மதுரை என்ன மாதிரி மழை தண்ணி பஞ்சம் தெரியும். ஊருக்குள்ள சுத்தபத்தம் இல்லாம மைனர் ஒருத்தர் இருக்கான், அவனை முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லுங்க, இல்ல ஆத்த அருள் இறங்க மாட்டான். போயா? நான் எதுக்கு போகணும்? சாமி சொல்றேன் இந்த இடத்த விட்டு போகணும். ஒருத்தன் சிக்கிட்டான். காலித்தாய் பகவதி 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 காலி வந்து உட்காரு.
சாமி அவன் வெளியூருக்காரன் சாமி. எனக்கு அறியும் என் பகவதி விளக்கு. இது தலைச்சாம்பல்ல மண்டவாடு, சுடுகாட்டுல பூஜை பண்ணி கொண்டு வந்தது. புலி இருக்கு புலி களி களி. பகவதி அம்மே ஓம் க்ரீம் ஸ்ரீம் ப்ரீம் ப்ரீம் க்ரீம் ப்ரீம் ப்ரீம் க்ரீம். பகவதி அம்மே ஓம் க்ரீம் ஸ்ரீம் ப்ரீம். என்ன தெரியுது? வெத்தலை சாமி. நல்லா பாரு வெத்தலை சாமி. அதுக்குள்ள நல்லா பாரு, உத்து பாரு, கருப்பா இருக்கு சாமி. அதுக்குள்ள என்ன தெரியுது? கருப்பா தான் சாமி இருக்கு. இவன் சரி வர மாட்டான் உள்ள இருக்கு. அத்தா பாரு மேல பாரு, அத்தா பாரு மேல பாரு, கீழே பாரு, அத்தா பாரு. அத்தா உனக்குள்ள வரப்போறா, அத்தா உனக்குள்ள வரப்போறா, அத்தா உனக்குள்ள வரப்போறா. அத்தாவும் பாரு, அத்தாவும் பாரு, அத்தா பாரு, அத்தா பாரு. எலுமிச்சை பழத்தை நல்லா பாரு, நல்லா பாரு. அத்தாவும் பாரு, அத்தாவும் பாரு, அத்தா பாரு. பாத்தியா அப்படியே இரு. இப்ப என்ன தெரியுது? சுத்துது சாமி. சுத்துதான் சுத்துதான். உத்து பாரு. அசிதா அசிதா இல்லன்னு சொன்ன விட மாட்டான் போல இருக்க. நல்லா பாரு. ஏதாவது அசிதா அசைது சாமி. வெள்ளை அசிதா, வெள்ளை அசிதா. மறுபடியும் தசை தெரிஞ்சிடுச்சு அப்படிங்களா? எலுமிச்ச மழை உருண்டு மேற்கு திசை காமிச்சது இல்ல? மேற்கு திசையில தான் அது இருக்கு. வெத்தலைமையில வெள்ளையா அசிதுன்னு சொன்னால என்னது அது? குதிரை. அப்புறம் மூணுன்னு சொன்னால மூணு நாள்ல நல்ல செய்தி வரும், இல்லைன்னா குதிரையே வந்துடும். என்ன பகவதி அம்மா!